வணக்கம் மக்களே, வீக்கெண்ட் சரியான போர், நானும் என் ஹஸ்பண்டும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப சரி சட்டுன்னு ஒரு ஷார்ட் ட்ரிப் போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி சூஸ் பண்ண இடம் தான் ஏலகிரி. இந்த வீடியோவில் நம்ம ஏலகிரி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் தங்கணும்னு சூஸ் பண்ண ரெசார்ட் ஸ்டெர்லிங் ரெசார்ட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்மையாக இருந்தது. அட்மாஸ்பியர் அண்ட் ஆம்பியன்ஸ் பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. எஸ்பெஷலி இந்த கொரோனா டைமில் பயங்கர ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணாங்க. நாங்கள் எங்களோட ஸ்டேவை பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுற்றி பார்த்துட்டு ரூம்குள்ளே போனால் என் பொண்ணோட அட்ராசிட்டி வேறு லெவலுக்கு. நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன நைட் டின்னர் அங்கேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அப்படியே மார்னிங் எழுந்தவங்க நல்ல ஒரு சூடா காஃபி சாப்பிட்டுட்டு சரி ஏலகிரியை சுத்தி பார்ப்போம்னு வெளியே கிளம்பணும். சும்மா சொல்லக்கூடாதுங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பசேன்னு சூப்பரா இருந்துச்சு. ஹில் ஸ்டேஷன் தான் சொல்லவா வேணும். அடுத்து நாங்கள் ஃபண்டூரா பார்க்கு போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் பெட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. என்ன கொஞ்சம் என்ட்ரி இந்த ஃபீஸ் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி பார்க்க முடிச்சுட்டு வெளியே வந்தா சரியான பசி. மார்னிங் ஒரு காஃபி தான் சாப்பிட்டோமா, என்னடா வயிறு கபகபான்னு இருக்கே அப்படின்னு ஹோட்டலில் பார்த்து கண்ணு தேடிக்கிட்டே இருக்கிறப்ப அங்கே ஒரு சின்ன கடை ஒன்று மாட்டுச்சு. சூப்பராக அண்ணன் போட்டு கொடுத்த ஒரு முட்டை தோசையும் சாதா தோசையும் சாப்பிட்டு நேராக லேக்குக்கு கிளம்பி போயிட்டோம். இன்னைக்குமே பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி கடைங்க வேற லெவல் இருக்கு. சரி லேக்கு போகலான்ட்டு கிளம்பியாச்சுங்க. போற வழி ஃபுல்லா கடை தெரு. இந்த ஹேண்ட்மேட் பொருட்கள்லாம் நிறைய இருந்தது. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். அப்படியே நேராக லேக்குள்ளே போனோம். போனால் அங்கே வந்து எக்ஸிபிஷனும் சேர்ந்து இருந்தது. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் போட்டிங் போகலான்னு பார்த்தா டக்குன்னு சார்ஜ் டவுன் ஆகிட்டதுனால எங்களால் உள்ளே கவர் பண்ண முடியல. போட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்தால் ஏலகிரி பார்க் இருந்தது. சரி அங்கேயும் போய் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தோம். ஆல்மோஸ்ட் மணி ஒரு 11 மணி இருக்கும். இதோட சரி ஷார்ட் ட்ரிப்பை இங்கேயே முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலகிரி வந்து கிளம்பியாச்சு. ஏலகிரியிலேருந்து கீழே இறங்கினோடனே சென்னை போகிற வழியில் ஆம்பூரில் பிரியாணி சாப்பிட்டு போவோம்னு முடிவு பண்ணோம். அப்போ தான் நாங்கள் ரஹ்மானியா ஹோட்டல் சூஸ் பண்ணோம். அங்கே பார்த்தா சின்ன கடை தெரு. கார் உள்ளே போய் பார்க் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக அந்த ஹோட்டலுக்கு வந்து உட்காந்து மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணி அண்ட் லாலிபாப் சிக்கன் ஆர்டர் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டோங்க. ஒரு வழியாக நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சென்னை பக்கம் பார்த்து கிளம்பியாச்சுங்க. இதோட இந்த வ்ளாகை முடிச்சுட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.